வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிவு. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக வாக்குப் பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பெருமல்லூரில் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த மழை நீர் கழிவு நீரும் கலந்து இருப்பதால் தொற்று பரவும் அபாயம். புதிய வியூகங்கள் வகுக்கப்பட்டு T23 புலியை பிடிக்க நடைபெறும் பணிகள். எதிர்காலத்தில் புலி மனித மோதல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை வன உயிரின காப்பாளர் உறுதி. மகாளய அமாவாசை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். தடையை மீறி நீர்நிலைகளில் குவிந்த மக்கள். ராமநாதபுரம் சாயல்குடி அரசு பள்ளியில் சேதமடைந்துள்ள நிலையில் உள்ள மேற்கூரை மாணவ மாணவிகள் பாதுகாப்பற்ற நிலையில் கல்வி பயில்வதாக பெற்றோர்கள் அச்சம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நடப்பாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு பழைய பாடத்திட்டப்படியே நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுவாமித்வா திட்டம் கிராமங்களை மேம்படுத்துவதற்கான புதிய மந்திரம் என மத்திய பிரதேசத்தில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். தீபாவளி அன்று பட்டாசு கட்டுப்பாடு தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுகளை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று குழந்தைகளின் மனநிலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தின் அரசாங்க பங்குகளை வாங்க வேதாந்த நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த பெஞ்சமின் லிஸ்ட், அமெரிக்காவைச் சேர்ந்த டபிள்யூ சி மேக்மில்லன் ஆகியோருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது குறித்து அடுத்த வாரம் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 23.65 கோடியே தாண்டிய நிலையில் 48,31,000 பேர் உயிரிழந்துள்ளனர். லண்டனில் நடைபெற்ற உலகின் மிகப்பெரும் ஹெலிடெக் விழாவில் சென்னையைச் சேர்ந்த வினாட ஏரோ மொபிலிட்டிக் நிறுவனம் ஆசியாவின் முதல் ஹைபிரிட் பறக்கும் காரின் புரோட்டோடைப் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. உலகளவில் வரும் 2050க்குள் 500 கோடி மக்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என ஐநாவின் உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 6 மணிக்கு முன் வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. முதல் 4 மணி நேரம் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்ற நிலையில் பிற்பகலிலிருந்து மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குப்பட்டிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு அவற்றை பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசனக்குடி பகுதியில் 4 பேரை கொன்ற T23 புலியை மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடிக்கும் பணிகள் 12வது நாளாக தொடர்கிறது. இந்த நிலையில் தமிழக தலைமை வன உயிரின காப்பாளர் சேகர்குமார் நீரஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் T23 புலி ஆட்கொள்ளி இல்லை என்றும் புலியை பிடிக்கும் பணியில் தற்சமயம் புதிய வியூகங்கள் வகுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் எதிர்காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் புலி மனித மோதல் நடைபெறாமல் இருப்பதற்கு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். T23 புலி தற்போது இருக்கும் பகுதி புதர்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் புலியை பிடிப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் மரங்கள் மீது பரண் அமைத்து புலியை உயிருடன் பிடிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் புலிக்கு பொருத்துவதற்காக டெல்லியிலிருந்து ரேடியோ காலர் கருவி வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ரொம்ப ஜாஸ்தி எவிடன்ஸ் இருக்கு, அங்கே இருப்பதற்கு சான்ஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ அதை நம்ம மச்சான் போட்டு கம்ப்ளீட் அன்டிஸ்டர்ப் ஈவன் வாக்கி டாக்கி நம்ம கான்டாக்டில் இல்லைங்க. ஒன்லி அப்போ பிடிச்சிட்டு அப்போ உடனே நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பக்கம் இருக்குங்க, நானும் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ அந்த அன்டிஸ்டர்ப் ஸோ தேட் பிகாஸ் டைகர் லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் வந்தானா வரமாட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ் பர் த நேத்து பக் மார்க்ஸ் அண்ட் எவிடன்ஸ்க்காக அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது ஸோ மச்சான்லேயே நம்ம இப்போ டிஸ்டர்ப் ஸோ அந்த டீமே அந்த பக்கம் டீம் வராங்க இல்லை, 4 டீம் வராங்க. அப்புறம் ஒரு லிமிட்டை வந்துட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த டீம் மட்டும் இருக்குங்க. 7 மணி வரைக்கும் நம்ம பார்க்கணும் வெதர் டைகர் அங்கே இருக்குங்கன்னா இல்லைங்க. பண்ணணும் ட்ரங்க்லைஸ் மீன்ஸ் செடேட் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணி கேஸ் ரெடியாக இருக்குங்க. ஈவன் ட்ராப்பும் ரெடியாக இருக்காங்க. தட் திஸ் காலரும் ரெடி இருக்குங்க. உடனே நம்ம டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அது தட் விண்டோ இருக்குங்களே 30 நிமிஷம் விண்டோ இருக்குது. அதுக்காக நான் நிறைய நீங்க வந்துட்டு நம்ம பேசுக்குள்ளே பேச முடியாது பிகாஸ் எனக்கு அங்கே இருக்கணும். இன்று அமாவாசை தினத்தையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கோவில்களில் குவிந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் புரட்டாசியில் வரும் சிறப்புமிக்க மகாலய அமாவாசையான இன்று தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்றும் திதி கொடுப்பதற்கு தங்களின் குடும்பத்துடன் வந்து ஆங்காங்கே அமர்ந்து தர்ப்பணம் செய்தனர். கோவில் பூட்டியிருந்ததால் கேட்டின் முன் வழிபாடு செய்தும் திரும்பி சென்றனர். இதேபோல திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் தர்ப்பணம் கொடுக்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் காக்களூர் ஏரிக்கரையில் அனைவரும் குவிந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வணங்கி வழிபட்டு சென்றனர். மேலும் கோயில் நுழைவாயிலில் கற்பூரமேற்றி தேங்காய் உடைத்து கோபுர தரிசனமும் செய்தனர். மேலும் தேனி மாவட்டத்தில் சுருளி அருவியில் அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக குவிந்தனர். அருவியின் முன்புறம் உள்ள ஆற்றங்கரை பகுதியில் பொதுமக்கள் நீராடி பிண்டம் வைத்து எள் தண்ணீர் விட்டு தங்களது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தர்ப்பணம் செய்ய வந்த பொதுமக்கள் சுருளி அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் இராமலை வாக்குச்சாவடி அருகே செய்தி சேகரித்த புதிய தலைமுறை செய்தியாளர் மீது அரசியல் கட்சியினர் தாக்குதல் நடத்தினர். இராமலை வாக்குச்சாவடியில் இறுதி நேரத்தில் அதிகம் பேர் கூடிய தகவலை ஆட்சியருக்கு செய்தியாளர் குமரவேல் தெரிவித்திருந்தார். காவல்துறையினரை கொண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த நிலையில் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. செய்தி சேகரிக்க விடாமல் மிரட்டியதுடன் புதிய தலைமுறை செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. டெங்கு பாதிப்பு குறித்து நேரில் ஆய்வு செய்த ஆளுநர். வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்த பூசணி. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சம் தெரிவிக்கும் பெற்றோர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒருசில மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே எஸ் கீரந்தை கிராமத்தில் கடந்த 1963 தொடங்கப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி கடந்த 58 ஆண்டுகளாக 2 ஆசிரியர்களுடன் இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் தற்போது 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் மேற்கூரைகள் அனைத்தும் முற்றிலும் பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் கட்டடங்கள் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இந்நிலையில் நவம்பர் 1 தேதி முதல்
ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ள நிலையில் இப்பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் உயிர் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் சேதமடைந்துள்ள பள்ளியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் மழைக்காலத்தில் டெங்கு பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு நோய் அதிகரிக்கும் நிலையில் டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்தார். டெங்குவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை போய் பார்த்துட்டு இப்ப அவங்க தேடி வருகிறார்கள். பயம் இல்ல, ஆனா அதுக்கு டெங்குக்கு சில நேரங்களில் திடீர்னு ரத்தம் பிளேட்லெட் தேவைப்படும், அதுவும் தயாரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எல்லா 6 பெட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெங்கு வச்சிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்ட இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளவன் பூசணிக்காய் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த இளவன் பூசணிக்காய் கேரள மாநிலத்திற்கு 50 டன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது இளவன் பூசணிக்காய்களின் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் போதிய விலை கிடைக்காத காரணத்தினால் இளவன் பூசணியை குப்பைகளில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். எனவே தங்களுக்கு உரிய விலை கொடுக்கவும் இல்லையெனில் அரசே கொள்முதல் செய்ய வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் தள்ளாத வயதிலும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிய மூதாட்டி அனைவரையும் ஈர்த்துள்ளார். வேட்டைக்காரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 100 வயதை தாண்டிய மூதாட்டி நாகம்மாள் பல வருடங்களாக நடைபெற்று வரும் அனைத்து தேர்தல்களிலும் கம்பீரமாக வாக்களித்து வருவதாக அப்பகுதி மக்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றனர். பல காரணங்களை சொல்லி வாக்களிக்காமல் தவிர்த்து வரும் இளைஞர்கள் மத்தியில் வயதை பற்றி கவலைப்படாமல் வாக்களித்து வரும் மூதாட்டி நாகம்மாள் 100 கடந்தாலும் இளைஞிதான், அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்தும் மூதாட்டி அப்பகுதி மக்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார். உதகையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் 2வது சீசனில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என நகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. பார்சன்ஸ் வேலி, மார்லி மந்து, டைகர் ஹில், கோரிசோலா, மேல் தொட்டப்பெட்டா, கீழ் தொட்டப்பெட்டா ஆகிய அணைகளின் நீர் உள்ளூர் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக 50 அடி கொள்ளளவு கொண்ட பார்சன்ஸ் வேலி அணை தற்போது 35 அடியையும், 23 அடி கொள்ளளவு கொண்ட மார்லி மந்து அணை 11 அடியையும், 39 அடி கொள்ளளவு கொண்ட டைகர் ஹில் அணை 39 அடியையும், 35 அடி கொள்ளளவு கொண்ட கோரிசோலா அணை 13 அடியையும், 25 அடி கொள்ளளவு கொண்ட மேல் தொட்டப்பட்ட அணை 21 அடியையும், 14 அடி கொள்ளளவு கொண்ட கீழ் தொட்டப்பட்ட அணை தனது முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது. இதனால் உதகைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரிய குளத்தில் முருங்கை பொருள் மதிப்பு கூட்டி விற்பது தொடர்பாக விவசாயிகள் பங்கேற்ற விவசாய கருத்தரங்கம் தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் சர்வதேச முருங்கை விவசாயம் கருத்தரங்கம் பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரியில் துவங்கியது. இந்த கருத்தரங்கில் முருங்கை விவசாயத்தில் இலை, பூ, காய் என மூன்றிலும் மதிப்பு கூட்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் 100க்கு மேற்பட்ட பொருட்கள் கூட்ட அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டது. சர்வதேச சந்தையில் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் சந்தை வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டன. முதல் நாளில் அமெரிக்க, கனடா, ஹாலந்து, பிரேசில் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் ஆன்லைன் கருத்தரங்கில் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க அதலை கண்மாயை தூருவாரி சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீருக்கும் அதலை கண்மாய் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக வெங்காய தாமரை செடிகள் படர்ந்து கழிவு நீராக மாறியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
காரைக்குடி நகராட்சி எல்லைக்குள் அமைந்திருந்தும் கண்மாயை சீரமைக்க நகராட்சி நிர்வாகமோ பொதுப்பணித்துறையோ முன்வராதது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். நீர் ஆதாரம் காக்க மழைநீர் சேகரிப்பு, குளம், குட்டைகள் வெட்டுதல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வரும் நிலையில் இயற்கையாகவே இருக்கும் கண்மாயை பராமரிப்பதில் காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் நிர்வாகம் தலையிட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு கூட்டுறவு கடன் சங்கங்களில் விற்பனை செய்யும் இப்கோ யூரியா இருப்பு இல்லாத நிலையில் தனியார் உரக்கடைகளில் அதிக விலைக்கு யூரியாவை விற்பனை செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் ஆகியவை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இப்பகுதிகளில் உள்ள 53 கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்கங்களில் பெரும்பாலானவற்றில் யூரியா இல்லாததால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட தனியார் உரக்கடைகள் 266 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு மூட்டை யூரியாவை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேறு வழியின்றி உற்பத்திக்காக அதிக விலை கொடுத்து யூரியாவை வாங்கி பயன்படுத்தி வருவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் உடனடியாக அரசு மாவட்ட நிர்வாகம் ஆய்வு நடத்தி கட்டுப்படியாகும் விலைக்கு விற்பனைக்கு கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். சோளத்துக்கான உரம் வந்து எடுக்க சொன்னாங்கன்னா சொசைட்டியில் பார்த்தா யூரியா சுத்தமாகவே இல்லை. நாங்கள் கவர்மெண்ட் சொசைட்டியில் தர கிருஷ்ணாபுரத்தில் சொசைட்டியில் உரம் இல்லாதனால இப்போ தனியாரில் உரம் எடுக்க நிலைமை வந்துருச்சு. எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா இது யூரியா எடுக்கும்போது ஒரு 150 ரூபா கூடுதல் பாக்கெட் ஒன்று எடுக்க வாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா 3 மூட்டை உரம் எடுக்கும்போது இந்த ஒரு பக்கெட் தர சொல்கிறாங்க. இந்த பக்கெட் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் கேட்டால் இது எல்லா பயிருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தராங்க. பக்கெட் வாங்கினா தான் 3 மூட்டை யூரியா கம்பல்சரி தரன்றாங்க. இதெல்லாம் யூரியாவே இல்லை. அப்படி இல்லைனா ஒரு மூட்டை எடுத்தால் 150 ரூபா பாக்கெட் உள்ள ஒரு பூச்சி கடிக்கிற மருந்து அப்படின்னு சொல்லி தராங்க. அது எதுக்கு எப்படி நான் ஏற்கனவே பூச்சிக்கெல்லாம் மருந்து அடிச்சுனா அந்த எக்ஸ்ட்ரா உரம் மருந்து கொடுத்து நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுவும் பக்கெட்டை வாங்கி இதையும் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதனால் விவசாயிக்கு வந்து ரொம்ப நஷ்டம். நாங்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். இதனால் ஏதாவது அரசு பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூரியா ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குதுங்க. யூரியா கிடைக்க மாட்டேங்குது. யூரியா வாங்க போனாக்க யூரியாவோட சேர்த்து ஒரு உரத்தை ஒரு பாக்கெட்டு உரத்தை 150 ரூபான்னு போட்டு உரம் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை. அந்த உரம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி யூரியாவை நிறையா அடிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் போனால் யூரியா இல்லை அப்படின்றாங்க. இந்த மாதிரி வாங்கினா தான் யூரியா கொடுக்கணுங்கிறாங்க. விவசாயம் இந்த மாதிரினா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்னென்னு பிழைக்க முடியும்? இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு முடிவு அதிகாரிங்க வந்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்ட பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பசுவந்தனை கிராமத்தில் 2 வீடுகள் இடிந்து விழுந்து சேதமாகின. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குதிரைக்குளம் கிராமத்தில் நேற்று மழை பெய்து கொண்டிருந்த போது அந்த கிராமத்தினைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது வீட்டின் அருகே இருந்த மரக்களை முறிந்து அவரது வீட்டின் மீது விழுந்ததில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். இதேபோன்று அதே கிராமத்தினைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவரது வீடும் இந்த மழைக்கு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. மழைக்கு 2 வீடுகள் இடிந்து சேதமடைந்தது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வு. மீனவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம். அரியலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தயானந்த கட்டாரியா தலைமையில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வரும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள், மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய், ஊரக, உள்ளாட்சி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். பெருமள்ளூர் கிராமத்தில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் கழிவுநீர் கலந்து மழைநீர் புகுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த பெருமள்ளூர் கிராமத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அக்கிராமத்தில் உள்ள தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் அலட்சியமாக பதில் சொல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு மழைநீர் தேங்காதவாறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை கம்பம் பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. சுருளி அருவியில் நீர்வழி தடங்களான அரிசிப்பாறை ஈத்தைப்பாறை நீரோடைகளிலும் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள சிற்றோடைகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சுருளி நீர்வீழ்ச்சியில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கொட்டி வருகிறது. பருவமழை தொடங்கியுள்ளதால் சுருளி அருவி பகுதி வெள்ளப்பெருக்கில் விலங்குகள் சிக்காமல் இருக்க வனச்சரணாலய ஊழியர்கள் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் சண்முகம் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தரங்கம்பாடி, சின்னங்குடி, சின்னமீடு, சின்னூர்பேட்டை, குட்டியாண்டியூர், தாழம்பேட்டை, பெருமாள்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தார் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை காலங்களில் மீனவர்கள் மழை மற்றும் புயல் காலங்களில் தங்கள் படகுகளை கரையோரங்களில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், மீனவர்களின் நலவாரி அட்டைகள், வாக்கி டாக்கி, படகுகளுக்கான உரிமம் கட்டணம் குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இக்கூட்டத்தில் விவாதித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 2021-22 ஆண்டில் கரீப் சாகுபடி அறுவடையை முன்னிட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குளமாணிக்கம் அழகிய மணவாளன் கிராமத்தில் இன்று அக்டோபர் 6 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. எனவே அருகில் உள்ள விவசாயிகள் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகவல் தரப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் காகர்லா உஷா தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் மழை பாதிப்புகளை தவிர்க்க வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புக் குழு முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், அனைத்து துறையினரும் அவசர கால திட்டம் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வெள்ளம் பாதிப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளுக்கு தேவையான வயர்லெஸ் கருவிகள், ரப்பர் படகுகள், மிதவை படகுகள் தயார் நிலையில் வைத்திருப்பது, அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள் போதிய அளவு கையிருப்பை உறுதி செய்வது ஆகியன குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டன. செய்திகள் தொடர்கின்றன. தீர்த்தமலையில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம், தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வு பயணம், கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் நாய் துரத்தியதில் தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்த பெண் புள்ளிமான் மருத்துவ சிகிச்சைக்கு பின் காட்டில் விடப்பட்டது. கோடியக்கரை வன விலங்குகள் சரணாலயத்தில் 2000 மேற்பட்ட புள்ளிமான்கள் மற்றும் வெளிமான்கள் உள்ளன. சரணாலயத்திலிருந்து தப்பி கிராமத்திற்குள் நுழைந்த 7 புள்ளிமானை நாய் துரத்தியுள்ளது. இதில் தடுமாறி கீழே விழுந்த மானுக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு புள்ளிமானை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு மீண்டும் வன உயிரின சரணாலயத்தில் விட்டனர். பொன்னமராவதி அடுத்த கேசராப்பட்டியில் 10 நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து காப்பு காட்டில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கேசராப்பட்டி கிராமத்தில் சிங்காரம் என்பவருக்கு சொந்தமான முந்திரி தோட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தனர். அருகில் சுமார் 10 நீளமுள்ள மலைப்பாம்பு கிடப்பதை பார்த்த பணியாளர்கள் பொன்னமராவதி வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த 10 மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு கூலாங்குறிச்சி வனப்பகுதிக்குள் விட்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் தீர்த்தமலையில் மகாலய அமாவாசை தினத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீராட வந்திருந்தனர். நீராடிவிட்டு பக்தர்கள் தர்ப்பணம் திதி கொடுத்துவிட்டு தீர்த்த கிரீஸ்வரர் கோவில் வெளியிலிருந்து வழிபாடு செய்தனர். கொரோனா தடுப்பூசி போடுவதை வலியுறுத்தி பழனியாப்பிள்ளை மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் நாகர்கோவிலில் இருந்து புதுச்சேரிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்தனர். தொடர்ந்து வந்த வழியாக மீண்டும் கன்னியாகுமரிக்கு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணம் சென்றவர்களை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் அருண் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலும்
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக கலவரப்பள்ளி அணைக்கு 328 கனஅடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் ஒரே நாளில் 379 கனஅடி உயர்ந்து கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 707 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சின்னத்தள்ளப்பாடி கூற்றோட்டில் பயணியர் நிழற்கூடம் உள்ளது. அப்பகுதியில் சரவணன் என்பவர் ஓட்டி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் நிழற்கூடத்தில் புகுந்தது. இதில் சரவணன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரை புஷ்ப மண்டப படித்துறை காசியை விட வீசம் அதிகம் என்பதால் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து திருவையாறுக்கு வருவார்கள். கொரோனா பரவல் காரணமாக தடை உள்ளதால் வெளியூர் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் புரோகிதர் வீடுகளின் வெளியிலும் தெருவோரங்களிலும் அமர்ந்து தர்ப்பணம் செய்தனர். இவர்களிடம் புரோகிதர்கள் அதிக கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கே ஜி கண்டிகையில் திருத்தணி வேலூர் சாலையில் மழை காரணமாக சாலையோரத்தில் இருந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் திருத்தணியிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து திருத்தணி வேலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. குமரி மாவட்டம் விளவங்காடு பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மார்த்தாண்டம் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற சுமார் 20 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டாரஸ் லாரியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு காரில் கஞ்சா கடத்தி வரப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கேணிக்கரை போலீசார் பட்டணம் காத்தான் ஈசிஆர் வல்லபை நகர் பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்ததில் 23 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக பெண் உட்பட 5 பேரை கைது செய்து 460,000 ரூபாய் மதிப்புள்ள 23 கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்னங்குப்பம் ஊராட்சியுடன் துத்திப்பட்டு கிராமம் இணைந்து உள்ளது. கடந்த 3 முறை உள்ளாட்சித் தேர்தல் ஏலம் முறையில் நடைபெற்று வருவதை எதிர்க்கும் வகையில் பொன்னங்குப்பம் கிராமத்தினர் உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணித்தனர். இதனால் வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடியது. நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக்கில் அரசு நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அக்கடையைச் சேர்ந்த 3 அதிகாரிகளால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழில் பழகு நகர் சேர்க்கை முகாமினை மாவட்ட ஆட்சியர் வினித் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 20 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மோட்டார் வாகன சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் அரசு சித்த மருத்துவமனை சார்பில் ஹெல்மெட்டுடன் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக மூலிகைச் செடிகள் கபசுர பொடி வழங்கி அறிவுரைகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சுற்றுச்சுவர் தொடர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது. பள்ளி முடியும் நேரம் என்பதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பள்ளி சுவரை ஒட்டிய பகுதியில் தெப்பகுளம் உள்ள நிலையில் இந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சுந்தர மகாலிங்கம் கோவில். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மகாலய அமாவாசைக்கு சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரப்பகுதியில் சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி மற்றும் விளம்பர பேனர்களை விருத்தாச்சலம் நகராட்சியினர் அகற்றி பறிமுதல் செய்தனர். பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள் இருப்பதாக தொடர்ச்சியாக வந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
கோவையில் உள்ள முக்கிய கோவில்களில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்ய பொதுமக்கள் கூட வாய்ப்புள்ளதால் சுவாமி தரிசனம் மற்றும் தர்ப்பணம் செய்ய அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் அரசு உத்தரவை மீறி கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் ஆற்றங்கரையில் தர்ப்பணம் செய்ய பொதுமக்கள் அதிக அளவு கூடியதால் வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் போலீசார் அவர்களை விரட்டினர். கடலூர் மாவட்டம் புதுசத்திரத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது கொத்தட்டை என்ற இடத்தில் இளவரசன் என்பவரது குடோனில் சுமார் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அந்த குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து இளவரசனை கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.